சமுதாய சொந்தங்களே, ஜும்மா தொழுத பிறகு ஒரு உணர்வோடு இங்கே வந்து கலந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இது வந்து தனிப்பட்ட ஒரு நிறுவனத்துக்காக நம்ம அங்கு வரல, நிறைய பேர் தவறாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் வந்து பல்வேறு மாணவர்களை உருவாக்கி பல தேசங்களுக்கு சென்று அறிவுகளை வந்து வளர்த்து எடுத்தெடுத்த ஒரு இடம். இந்த இடம் வந்து நம்ம சமுதாயத்துக்கு மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பயன்பெறக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமாக தான் இருந்தது. இந்த இடத்துல வந்து எத்தனையோ கல்வியாளர்கள் உருவாகி பெரிய பெரிய அறிஞர்களாக பல தேசங்களுக்கு சென்று இது நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி, இது வந்து அரசுக்கு சொந்தமான இடமாக இருந்தாலும், நகராட்சிக்கு அது சொந்தமான இடமாக இருந்தாலும், அது நீதிமன்ற வாயிலாக ஒரு அணுகுமுறையை ஏற்படுத்தி அந்த நீதிமன்றத்தின் வாயிலாக இதை வந்து திருப்தி பண்றதுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்குது. ஆனா இவங்க முறை தவறிய அணுகுமுறையோடு சட்டத்தை மதிக்காமல் என்ன செஞ்சிருக்காங்க, அடாவடித்தனமாக இந்த கல்வி நிறுவனத்தை அபகரிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட என்ன செஞ்சிருக்காங்க, இதை வந்து புல்டோசரை வச்சு கடை நடை ஊழியர்களை வச்சு ஒரு அதிகாரி ஒரு இடத்த வந்து நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு ஒரு இடத்தை நம்ம வந்து எடுக்கணும்னு சொன்னா அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. அதெல்லாம அவசர அவசரமாக இது எப்படியாவது வந்து கையகப்படுத்திடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு சிலர் உள்நோக்கத்தோட இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. இந்த இடம் வந்து நிச்சயமாக மக்கள் பயன்பெறக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் தான். சில பேர் சொல்லிக் கொண்டிருக்காங்க இது ஒரு தனிப்பட்ட நபருக்காக போராடிட்டு இருக்காங்க, அப்படி அல்ல. இந்த இடம் வந்து எல்லாருக்கும் கல்வி கொடுக்கக்கூடிய இடம். அரசு வந்து முதல்ல கல்விக்கு தான் முதன்மை கொடுக்கணும், மற்றதெல்லாம் அப்புறம்தான். இது எல்லாருக்கும் வழங்கும். இதனுடைய நகராட்சி அவசரப்பட்டு இந்த அடாவடித்தனத்தை செஞ்சதுனால மக்கள் போராட்டமா இது வந்து உருவாகியிருக்கு. இதுல ஒரே தீர்வு ஒண்ணுதான், எத்தனை அதிகாரிகள் வந்தாலும் சரி, இல்ல எங்க வந்து யார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சரி, முதல்ல பூட்டு துறக்கப்படணும். திறந்த பிறகு நம்ம உள்ள உட்கார்ந்து வேணா பேசலாம். செய்த காரியம் தவறானது, முறையற்றது. இது நகராட்சி நிர்வாகம் அது போன்று செஞ்சிருக்க கூடாது. சட்டத்தை வழி நடத்தக்கூடிய அரசே இது போன்ற அடாவடித்தனத்தில் இறங்கினா பொதுமக்களாகிய நாம என்ன செய்வோம், எப்படி சட்டத்தை மதிப்போம்? அரசு அதிகாரிகள் முதல்ல சட்டத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அவர்களே அதை வரம்பு மீறி இருக்காங்க. அதனால இது சார்ந்த விஷயங்களுக்கு வழக்கறிஞர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்களாம் வந்து நேற்றையிலிருந்து இரண்டு நாட்களாக போராடி கொண்டிருக்கிறாங்க. இந்த கல்வி நிறுவனத்துக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை ஆதரிச்சு மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களும் வந்திருக்கிறாங்க. இந்த போராட்டம் இன்றையோடு முடிய போறதில்ல, எப்பொழுது பூட்டு திறக்கப்படுமோ அப்பொழுது அந்த போராட்டத்துக்கு முடிவு வரும். இந்த தருணா போராட்டம் தொடர்ந்து நடக்கும். இந்த கல்வி நிறுவனம் மீண்டும் துவங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இது. ஆனால் அதுக்கு உண்டான ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்டோட இடமா சரி, பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய அரசு தான் முன்னுரிமை கொடுக்கணும், அரசு தான் மக்களுக்கு வழி ஏற்படுத்தி தரணும். அப்ப கல்விக்கு முக்கியத்துவம் தராத இடம் என்ன இருக்கு? அரசு இது போன்ற காரியங்கள் ஈடுபடாமா செய்யக்கூடாது. அப்ப ஒரு மக்களுடைய குழப்பங்களை ஏற்படுத்தி அதுல ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய நகராட்சி நிர்வாகத்தை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம கண்டிக்கிறோம். அதனால மீண்டும் இது போன்ற செயல்கள் நடக்கக்கூடாது. அரசு அதிகாரிகள் உடனடியாக இதற்கான தீர்வை ஏற்படுத்தி தரணும். உடனடியாக பூட்டப்பட்ட இந்த கல்வி நிறுவனம் திறக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் முழு கோரிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நம்ம சொல்லிக் கொள்றோம். அதனால இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் நிறைய ரெண்டு நாட்களா தியாகம் செஞ்சு கொண்டிருக்கீங்க, தொடர்ந்து தியாகம் செய்வோம். அதே சமயத்துல இப்ப வந்திருக்கக்கூடியவங்க இதுக்கான ஒரு நல்ல ஒரு ஏற்பாட்டோட இல்ல பெரிய பெரிய அதிகாரிகளோட யார்களோட தொடர்புகளோட இருக்கிறாங்களோ அவர்களோட பேசி இதுக்கான ஒரு தீர்வை ஏற்படுத்தி தருவாங்க சொல்லி இந்த இயக்கத்து சார்பாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க.
இன்னும் எத்தனையோ மக்கள் இதற்காக ஆதரவு கொடுத்து வர்றாங்க. வெளிநாட்டில இருந்து எத்தனையோ மக்கள் சமூக வலைதளங்கள்ல இது போன்ற ஒரு அநியாயம் அக்கிரமம் நடக்க கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா இந்திய அளவுல முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறாங்க, அதாவது சிறுபான்மையினர், குறிப்பாக சிறுபான்மை பாதிக்கப்படுறாங்க. இது போன்ற சில சிறுபான்மையினருக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய எத்தனையோ நல்ல உள்ளங்கள், மாற்று மத நண்பர்கள், குறிப்பாக வழக்கறிஞர் போன்ற நல்ல உள்ளங்கள் எல்லாம் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இது அடாவடித்தனம், நகராட்சி செய்தது மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணம் அப்படிங்க என்பதை உணர்ந்து இந்த வழக்கறிஞர்கள் நமக்காக ஆதரவுக்காக இருக்கிறாங்க. அதனால இப்போ நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இது சார்ந்த விஷயங்களை உங்களுக்காக பேசுவாங்க இன்ஷால்லா. நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல ஏக வல்லவனான இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். அதிராம்பட்டினத்தில் ஏறத்தாழ அரை நூற்றாண்டுக்கு மேலாக இயங்கி வரக்கூடிய அதிராம்பட்டினம் முஸ்லிம் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் அறக்கட்டளையின் சார்பாக நடத்தப்படக்கூடிய இமாம் ஷாஃபியி பள்ளிக்கூடம் நேற்று அதிகாலையில் இங்குள்ள நகராட்சி அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அத்துமீறிய அராஜக போக்கை கண்டித்து இங்கு நடைபெற்று வரக்கூடிய இந்த கண்டன நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற இந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகிகள், போராட்டக் குழுவை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர்களே, பெருந்திரளாக இங்கே குழுமியிருக்கின்ற பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பதிவுபடுத்தினார். தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊர்களிலே மிக சிறப்பான ஒரு இடம் அதிராம்பட்டினத்திற்கு உண்டு. அதிராம்பட்டினத்திலே நம்முடைய முன்னோர்கள் தனவந்தர்களாக இருந்தவர்கள் நம்முடைய ஊரினுடைய வளர்ச்சிக்காக, இங்கு இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு வகையான அர்ப்பணிப்புகளை செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மையாக இருக்கின்றது. இங்கே அதிராம்பட்டினத்தில் காதர் மைதீன் கல்லூரி இருக்கின்றது. அது அதிராம்பட்டினத்து மக்களால் உருவாக்கப்பட்ட கல்லூரி. அந்த கல்லூரி இன்று நேற்று உருவாக்கப்பட்டதல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது. அந்த கல்லூரி இங்கே நிறுவப்பட்டது இந்த ஊர் முஸ்லீம்களால். ஆனால் அதிலே படித்து பட்டம் பெற்று இன்றைக்கு மிக உயர்ந்த பதவிகளிலே இருப்பவர்களில் அதிகமானோர் முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகள் என்பதும் உண்மையாக இருக்கின்றது. எதற்காக அதை குறிப்பிடுகின்றேன் என்றால், அந்த அளவுக்கு கல்வியை முஸ்லீம் சமூகத்திற்கும் தர வேண்டும், அனைவருக்கும் தர வேண்டும் என்ற நோக்கத்தில் கல்லூரி, பள்ளிக்கூடங்கள் இவையெல்லாம் இங்கே நிறுவப்பட்டிருக்கின்றது. அதே போன்றுதான் இங்கே இமாம் ஷாஃபியி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்லாமிய அறிஞர்களில் முதன்மையான ஒரு அறிஞர், அவர்களுடைய பெயரால் ஒரு பள்ளிக்கூடம் நிறுவப்பட்டு அந்த பள்ளிக்கூடத்திற்கு 1975 இந்த நிலம் குத்தகைக்கு வழங்கப்பட்டு இங்கு ஒரு சிறந்த கல்வி நிறுவனம் உருவாக்கப்பட்டு அந்த கல்வி நிறுவனத்தில் பலரும் படித்து இன்று
எனக்கு முன்னர் உரையாற்றிய சகோதரர் குறிப்பிட்டது போல இந்தியாவிலும் சரி உலகின் பல்வேறு பகுதிகளிலும் சரி சிறந்த நிலையிலே இருக்கின்றார்கள். அந்த நிலம் குத்தகைக்கு விடப்பட்டது என்பது உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த நிலத்தை திரும்ப எடுக்க வேண்டும் என்று பேரூராட்சியோ அல்லது இப்போது நகராட்சி என்ற ஒரு நிலையை அடைந்திருக்கின்ற அதிராம்பட்டினம் நகராட்சி நிர்வாகம் விரும்புகின்றது என்றால், அதிராம்பட்டினத்தினுடைய மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த நிலம் எவ்வளவு சென்ட்? அதே நேரத்தில் இங்கே ஏராளமான காவல்துறையினர்கள் வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கும் சேர்த்து சொல்கின்றேன். இங்கே இருக்கக்கூடிய அதிராம்பட்டினம் காவல் நிலையம், அதிராம்பட்டினம் காவலர் குடியிருப்பு, அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம், அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பதிவாளர் அலுவலகம், மிக சமீபத்தில் இதெல்லாம் பழைய காலம் என்றால் மிக சமீபத்தில் அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மின்சார வாரியம், இந்த இடம்லாம் மேல்நிலை தொட்டி, இந்த இடம்லாம் அதிராம்பட்டினத்து முஸ்லீம்கள் அனைத்து மக்களும் பயன்படுவதற்காக தானமாக வழங்கப்பட்ட நிலம். அந்த நிலத்தையும் அளப்போம், இதையும் அளப்போம், எது அதிகம்னு பார்ப்போமா? முதல்ல இந்த இடத்தை தந்துடுறோம், அத்தனை இடத்தையும் யாரு திரும்ப தந்தாங்களோ அவங்க நீங்க திரும்ப கொடுப்பதற்கு இந்த அரசு தயாரா என்று கேட்குது. ஒரு கல்விக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட இடம், யார் முடி பண்றது இங்க வந்து ஒரு வணிக வளாக வேண்டும் என்று? இந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு இங்கே வணிக வளாகம் தேவையில்லை, எங்கள் பெண்கள் பெண் பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் தான் தேவை என்பது அதிராம்பட்டினம் ஒட்டுமொத்த மக்களினுடைய விருப்பமா இல்லையா? இங்க போய் வணிக நிறுவனம் கேட்டாங்களாம், ஒரு நிறுவனமும் கட்டுவதற்கான விடமாட்டோம். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, உண்மைதான். அந்த வழக்கின் அடிப்படையில் நாங்க வந்து இந்த ஆக்கிரமிப்பு என்று சொல்லி வருகின்றீர்களே, அதிராம்பட்டினம் முஸ்லீம் கல்வி சங்க அறக்கட்டளை உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று இருக்கின்றது. உச்ச நீதிமன்றம் இவர்களுடைய மனுவை ஏற்று அதற்கு நம்பர் கொடுத்திருக்கின்றது, அதை பதிவு செய்திருக்கின்றது. விரைவில் அங்கே தீர்ப்பு வரப்போகின்றது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன அவசரம்? சிந்தாமல் சிதறாமல் இந்த பட்டுக்கோட்டை தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏவாக சகோதரர் அண்ணாதுரை இருக்கின்றார் என்றால், அந்த தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகம் 2021 தேர்தலில் வெற்றி பெற்றது என்றால், அதற்கு சிந்தாமல் சிதறாமல் அதிராம்பட்டினத்து மக்கள் போட்ட ஓட்டுகள் காரணம் என்பதை நினைவூட்ட கடமை. உச்ச நீதிமன்றத்தில் நடக்கின்ற பேசுவோம். ஆனால் நான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களிடம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களிடம், அன்பிற்கு இனிய தளபதி மு க ஸ்டாலின் அவர்களிடம் நான் கேட்கக்கூடிய கேள்வி அல்ல, நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, எத்தனையோ இந்த சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து அந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி இருக்கின்றீர்கள். அதிமுக ஆட்சியில மறுக்கப்பட்ட ஒரு நீதி உங்களுடைய ஆட்சியிலே தான் மலர்ந்திருக்கின்றது, அதற்கு இந்த சமுதாயம் நன்றிகடன் பெற்றிருக்கின்றது. கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆயுள் தண்டனை பெற்று அல்லது 7 ஆண்டு தண்டனை பெற்று வாழ்நாள் எல்லாம் சிறையிலே தான் கழிப்போமோ, நம்முடைய உறவினர்களை பார்க்க மாட்டோமோ, மனைவி மக்களுடன் இருக்க மாட்டோமோ என்று தவித்த முஸ்லிம் சிறைவாசிகள் 34 பேர் இந்த ஆட்சியில, தளபதி அவர்களே உங்களுடைய ஆட்சியில நாங்கள் வைத்த இந்த சமுதாயம் வைத்த கோரிக்கையை ஏற்று அதற்குரிய முன்னெடுப்புகளை செய்து நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக, ஒரே நேரத்தில் 12 பேர் இதுவரைக்கும் அவர்கள் சிறைக்கு வெளியே வந்ததே இல்லை. இப்படிப்பட்ட அரசுக்கு இந்த சமுதாயம் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் மத்தியில ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக
இங்க இருக்கக்கூடிய நகராட்சியினுடைய துணைத் தலைவருடைய தூண்டுதல்ல இந்த நகராட்சி அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் என்றால், இவர்கள் மீது சென்னையில பல கவுன்சிலர்கள் மீது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்ததோ அதே போல குணசேகரன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இங்க ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் தேவையில்லை. 1975 இது வந்து ஒரு ரேடியோ பார்க்கா, ரேடியோ பார்க்னா இப்போ 20 கிட்ஸுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அந்த காலத்துல டிவி கிடையாது, வீட்டில் செல்வந்தர்கள் வீட்டில் ரேடியோ இருக்கும். ஏழை எளிய மக்கள் நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி இந்த பூங்காக்கல்ல ஒரு ரேடியோ ஸ்டேஷனை வச்சு ரேடியோ கேட்கறதுக்கு போவாங்க. 7:30 ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜி நாராயண் சாமி அப்படின்னு சொல்லி செய்தி வாசிப்பாங்க, அதை கேட்கறதுக்கு போவாங்க. இப்போ அந்த ரேடியோ பார்க்குங்க தேவையா? நான் கேட்கின்றேன், இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளராக கருணாகரன் அவர்கள் இருந்த போது இவர்கள் சொன்ன அத்துணை கோரிக்கைகளையும் நிராகரித்து விட்டு அரசு இந்த நிலத்தை இந்த அறக்கட்டளைக்கு வழங்குவதற்கான உத்தரவை போட்டிருக்கின்றார். அந்த உத்தரவு இருக்கின்றது, அதை இந்த ஆட்சி நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு, தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு, கருணாகரன் ஐஏஎஸ் அவர்கள் தஞ்சை மாவட்ட ஆட்சியராக இருந்த போது போட்ட அந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த நிலத்தை அதிராம்பட்டினம் முஸ்லீம் கல்வி சங்க அறக்கட்டளைக்கு ஒதுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அருமை சகோதரர்களே, இந்த உள்ளூர் அதிகாரிகள், இந்த உள்ளூர் நகராட்சி துணைத் தலைவர் இவர்களுடைய இந்த நடவடிக்கைகளை பார்த்து நாம் அச்சப்பட தேவையில்லை. இவர்கள் எந்த வகையிலேயும் தேவையான சட்ட முறைமைகளை பின்பற்றவில்லை. நீங்க எவிஷன் பண்ணாலும் ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணும், சீல் வைக்கிறதா இருந்தாலும் ஒரு ஆமினா வரணும், டாம் டாம் போடணும், இந்த முறைகள் எதுவுமே இல்லை. அந்த சீலை பார்த்தேன், அதுல வந்து அரசு சீலு, நம்ம தமிழக அரசாங்கத்தினுடைய கோபுர சீலு அதுல இருக்கான்னு தான் அங்க நேரம் போய் கிட்ட போய் பார்த்தேன், ஒண்ணுமே இல்லை. ஆனா பேரூராட்சி சீல் இருக்கான்னு பார்த்தேன், அதுவும் கிடையாது. அதுக்காக திரும்ப நீங்க வந்து அந்த சீலை வைக்கலாம்னு நினைக்காதீங்க, மக்கள் விட மாட்டாங்க. எனவே இந்த பிரச்சனையை உங்களுடைய உணர்வுகள் அனைத்தையும் நான் உள்வாங்கி இருக்கின்றேன், இந்த பிரச்சனையை முழுமையாக உள்வாங்கி இருக்கின்றேன். இதற்கான தீர்வு, இந்த சீல் அகற்றப்பட வேண்டும். மீண்டும் பெண்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய இந்த நிறுவனம் இங்கே இயங்க வேண்டும். அதற்குரிய ஏற்பாடுகளை நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று உங்களுடைய கோரிக்கைகளை பெற்றுத் தருவதற்கு என்றென்றும் நானும் மனிதநேய மக்கள் கட்சியும் உங்களோடு நிற்கும், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் இணைந்து நிற்கும், உங்களோடு நாங்கள் தோளோடு தோள் நிற்கின்றோம். இந்த கல்வி நிறுவனம் என்பது ஏதோ ஒரு ட்ரஸ்டுக்கு சொந்தமானது நினைக்காதீங்க, அதே அறக்கட்டளை. எத்தனை சேவைகளை இங்கே செய்து வருகிறது, எம்எஸ்டி ஆர்ஜிஆர் அவர்கள் எவ்வளவு பெரிய தர்மங்களை செய்திருக்கின்றார், எவ்வளவு சிறப்பான பல சேவைகள் இங்கே தொடர்கின்றது. சுயநலனுக்கு இல்லாமல் மக்கள் நலனுக்காக சேவை அடிப்படையில் இயங்கக்கூடிய அறக்கட்டளை. எனவே அரசு இவற்றையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு, இது ஏதோ ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, ஒரு பிரைவேட் ஸ்கூலு, அதை நிறுவனவங்க சம்பாதிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனம் என்று இங்கே கீழே இருக்கிற அதிகாரிகள் சொன்னால் முதலமைச்சர் அவர்களே அவர்களை நம்பாதீர்கள். இது முழுக்க முழுக்க சேவைக்காக நிறுவப்பட்ட நிறுவனம். இந்த நிறுவனம் இங்கேயே இயங்க வேண்டும்,